ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதுன்னா ஸ்ரீவித்யா உபாசனை அதாவது அம்பாளுடைய உபாசனை எதற்காக நம்ம எடுக்கணும் ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா அது எடுத்தால் என்னென்ன விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ் ஆகும் அதாவது இந்த நிகழ்ச்சி பற்றாது என்னென்ன விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும்னு சொன்னால் எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும் ஃபஸ்ட்டு உபாசனை எதுக்கணும் ஸ்ரீ வித்யா அப்படின்னா அம்பாள் அப்படிங்கிறவள் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் தாய் அந்த தாய் வந்து எல்லாத்துக்கும் நிறைவான அந்த அந்த இடம் பார்த்துட்டல்னா நிரப்பவே முடியாத ஒரு சந்தோஷமான ஒரு அற்புதமான ஒரு பக்தி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த உலகத்தில் எல்லாத்தையும் தருவா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்ல காரியங்கள் செய்து தர்ம காரியங்கள் செய்து நம்மளுடைய பாபத்தை போக்குவோங்க நம்ம எத்தனையோ பாபங்கள் பண்ணுறங்காட்டி தான் பரவி எடுக்கிறோம் பாபங்கள் போக்குறதுக்கு இந்த தர்ம காரியங்களை பண்ணி பண்ணுவோம் அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம நம்மளுடைய ஜப தபங்கள் மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய பாபங்களை போக்கி புண்ணியங்களை சேர்ப்போம் இந்த ரெண்டாவது விஷயந்தான் இந்த வித்யா உபாசனை இந்த ஸ்ரீ வித்யா உபாசனை பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ அப்படின்னாலே தேவி லக்ஷ்மி அந்த அம்பாளுடைய மந்திர வித்தை உள்ளே போயிடுச்சினா பாபங்கள் எல்லாம் போய்டும் அந்த மந்திர வித்தை உள்ளே போயிடுத்துனாலே பாபங்கள் போகும் அவ்வளவு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த மாதிரி அந்த தேவியினுடைய நாமங்களை நம்ம வெறுமனே சொல்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கும் ஓம் தேவ்யை நமக இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை நான் குரு மூலமான உபாசனை எடுத்துண்டு நான் இந்த மந்திரத்தை சொல்கிறேன்னா இப்போ ஓம் தேவியை நமகங்கிற மந்திரம் நான் ஒரு தடவை சொல்கிறேன் இதே குரு மூலமாக நான் எடுத்து இந்த மந்திரத்தை சொல்லணுன்னா இந்த ஒரு தடவைக்கு நூறு தடவை பலன்கள் கொடுக்குறது ஒரு தடவைக்கு நூறு தடவை பலன்கள் கொடுக்குறது ஏன்னா இந்த தேவியை நமகங்கிற மந்திரம் இது வெறும் வார்த்தையாக வர்றது இது அந்த குரு மூலமான சொன்ன பலன்கள் ஒன்று ரெண்டாவது இதனுடைய விசேஷ ஆராதனை என்ன அந்த குரு இத்தனை வருஷம் ஜபம் பண்ணி அந்த ஜபத்தினால் அந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துருப்பார் இல்லையா அப்போது இந்த மந்திரத்துக்கு அவர் ஜபம் பண்ண பலன்களோடு சேர்ந்து இந்த பலன்கள் கூடி வருது இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் அதாவது வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு வட்டி வரதும் ஒரு கோடி ரூபாய்க்கு வட்டி வர்றதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் இந்த மந்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த மந்திரங்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த மந்திரம் குரு மூலமாக நம்ம வந்து கேட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதுதான் ஸ்ரீவித்யா உபாசனை அம்பாளுடைய உபாசனை அதனால் மந்திரங்களை வெறுமனே சொல்கிறத விட அந்த மந்திரத்தை குருவுடைய காதல் வித் அதாவது குருவுனுடைய அனுகிரகம் குருவுனுடைய உபாசனையோட அந்த மந்திரங்களை சொல்லிக்கிறது அவ்வளோ பலன்கள் நம்ம பாபத்தை அறவே அழிக்கக்கூடியவள் தான் ஸ்ரீவித்யை நம்ம பாவத்தை அறவே போக்கக்கூடியவள் தான் ஸ்ரீவித்யா நம்ம பாவத்தை அறவே நகர்த்தக்கூடியவள் தான் அம்பிகை புண்ணியத்தை சேர்க்கக்கூடியவள் ஆக இந்த உலகத்தில் பொன் பொருள் சம்பாஜம் இது எல்லோரும் இருக்கா எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கா நீங்கள் பண்ணிகிட்டுருக்க நான் பண்ணிகிட்டுருக்கோம் இதற்கு முன்னாடி ஒரு அறம் அதாவது நல்லது சத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதற்கு தாங்க இந்த உபாசனை அதற்கு தாங்க இந்த நல்ல காரியம் அதற்கு தாங்க இந்த தர்ம காரியம் அதனால் தான் நம்ம ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இந்த ஹோமங்களை பண்ணுறோம் அதே போன்று பார்த்துட்டேன்னா இந்த குரு பயிற்சி அன்னைக்கு இந்த யாகத்தை பண்ணுறோம் இது போன்ற நல்ல காரியங்களில் கலந்துக்கோங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் நடந்ததாக கலந்துக்கோங்க நீங்கள் சத்தியத்தை நிலைநிறுத்துங்க சத்தியமான விஷயத்தை கடைப்பிடிங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கும் இன்றைய தினத்தில் ஆன்மீகத்தவள் தாந்திரிய பிராசித்தம் ஒரே தான் ஓம்கிற மந்திரம் இருக்குது அது குரு மூலமாக நம்ம வாங்கி தான் எப்படி இருக்கும் சாதாரணமாக நம்ம ஜபிக்கும்பொழுது எப்படி இருக்கும் ஸ்ரீவித்ய உபாசனை இது போன்ற பல்வேறு விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா நம்ம நிகழ்ச்சியில் ஸ்ரீயந்திரம் வகுப்பில் இந்த மாதிரி உபாசனை கற்றுக்கிண்டு இன்றைக்கி டெய்லி ஸ்ரீமெஹ்ரு வாங்கி வச்சு பூஜை பண்ணுறவா நிறைய பேர் நம்ம நம்மகிட்டேருந்து வாங்கி வச்சு பூஜை பண்ணுறவா ஏராளமான அவளுக்குலாம் லைஃப்பில் ஒரு பெரிய அதிசயந்தான் நடக்கிறதுன்னு சொன்னான் அதுவும் நவராத்திரி சமயத்தில் அம்பாவை பற்றி சொல்கிறதுக்கே ஒரு பெரிய அனுகிரகம் வேணும் இன்றைய தினத்தில் இதை பற்றி நம்ம பார்த்தோம் வரக்கூடிய பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குரு பயிற்சி ரொம்ப சிறப்பான யாகம் பண்ணுறோம் அந்த யாகத்தில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவா வரக்கூடிய பௌர்ணமி என்று சண்டி மகாஜபம் பிரத்திங்கரா ஹோமத்தோடு இந்த தடவை நம்ம பண்ண போகிறோம் அதுலயும் பங்கேற்கணும்னு நினைக்கிறவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா நன்றி